வெல்கம் டு எம்பவர் அகாடமி. இந்த வீடியோவில் மாப்போசி அவர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து விடுதலை போராட்ட வீரராகவும் இருக்கார். அது இல்லாமல் இலக்கியத்திற்காக நிறைய செய்தித்தாள்கள் இவர் வந்து செயலாற்றியிருக்கார். அதே போல் சுதந்திரத்திற்கு பின்னாடி திருத்தணியை வந்து தமிழகத்தோடு இணைவதற்கு மிக முக்கிய போராட்டத்தில் தலைமை ஏற்று நடத்தி திருத்தணியை வந்து தமிழகத்துக்கூட இணையத்துக்கு மிகப்பெரிய பேருதவி அவர் புரிஞ்சிருக்காரு, சரிங்களா? ஸோ அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ விடுதலை போராட்டத்தில் வந்து சிறை சென்றவர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இவருக்கு இருந்தாலும், முதல்ல ஆரம்ப காலத்தில் காங்கிரஸில் இருந்து செயல்பட்டிருந்தார். பின்னாடி கருத்து வேறுபாடு காரணமாக அதிலிருந்து வெளியேறியிருக்கார். ஸோ அதுக்கப்புறம் தமிழர்களுக்கு தன்னாட்சி உரிமை வேண்டும் என்று தமிழரசு கழகம் என்ற தனி இயக்கத்தை ஆரம்பித்தார். ஸோ ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னென்னா, தமிழர்களுக்கான தன்னாட்சி உரிமை வேண்டும் என்று மாப்போசி அவர்களால் ஏற்படுத்திய இயக்கம் எதுனா தமிழரசு கழகம் அப்படிங்கிற ஒரு இயக்கம். அதுக்கப்புறம் காங்கிரஸ் நூற்றாண்டு விழாவில் அவருக்கு பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் கேடயம் அறுத்தி அளித்து சிறப்பிச்சிருக்காரு. இவர் பணியாற்றிய பத்திரிகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி என் நடராஜன் அவர்கள் ஆரம்பித்த வினோதினி அப்படிங்கிற மாத இதழிலையும், வரதராஜலு அவர்களினுடைய தமிழ்நாடு நாளிதழிலும் அச்சுக்கோட்பாளராக இருந்திருக்காரு. ஸோ எது எதுக்கு அச்சுக்கோட்பாளராக இருந்திருக்கிறது? வினோதினி, அடுத்தது தமிழ்நாடு, சரிங்களா? அந்த இரண்டு இதழ்களில். இப்போ வினோதினிங்கிறது மாத இதழ், தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு தினசரி இதழ், நாளிதழ், சரிங்களா? ஸோ அடுத்ததற்கு 1936-37 கிராமணி குளம் என்ற இதழில் நிர்வாக ஆசிரியராக இருந்தார். ஸோ கிராமணி குளம் அப்படிங்கிற ஆசிரியருடைய ஆசிரியர் யாருன்னா தாசே உமாபதி அவர்கள். இவங்க வந்து நிர்வாக ஆசிரியராக மாப்போசி அவர்கள் இருந்திருக்காரு 1936-37 கிராமணி குளம் அப்படிங்கிற இதழுக்காக. அடுத்து 1946-லேருந்து 1951 வரை தமிழ் முரசு அப்படிங்கிற இதழில் மாதம் இருமுறையும் மாதமும் வாரமும் வருகிற இதழ் தான் தமிழ் முரசு. ஸோ அதுக்கப்புறம் 1954-55 தமிழன் குரல் அப்படிங்கிற மாத இதழையும் இவர் வந்து நடத்தி வந்திருக்கார். அப்போ மாப்போசி அவர்கள் நடத்தி வந்த பத்திரிகைகள் வந்து ஒன்று தமிழ் முரசு, இன்னொன்று வந்து தமிழன் குரல். இவர் நடத்திய இயக்கம் ஏற்கனவே இங்கே பார்த்தோம், தமிழரசு கழகம், சரிங்களா? தமிழரசு கழகம் இவருடைய இயக்கம், தமிழ் முரசும் தமிழன் குரலும் இவருடைய இதழ்கள், சரிங்களா? ஸோ அடுத்தது 1950-லிருந்து செங்கோல் அப்படிங்கிற வார இதழை வெளியிட்டார். இந்த செங்கோல் இதழ் அவர் இறுதி நாள் வரையும் நடத்தி வந்த இதழ் தான் செங்கோல் அப்படிங்கிற இதழ், சரிங்களா? ஸோ அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட், இவர் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இலக்கியத்திற்காக சிலம்பு செல்வர் என்று பாராட்டப்பட்டவர், சரிங்களா? ஸோ சிலப்பதிகாரத்தை எளிய இனிய தமிழில் எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்த்ததில் இவர் ரொம்ப ஒரு முக்கிய பங்காற்றியிருக்காரு. அதனால் இவருக்கு சிலம்பு செல்வர் அப்படிங்கிற ஒரு பட்டப்பேரும் இருக்குது. சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் பட்டம் அளித்து சிறப்பித்தது. மாப்போசியின் தலையங்க இலக்கியம் அப்படிங்கிற ஒரு தனி நூலாக இவர் எழுதிய தலையங்கங்கள் தொகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்னது போல் செங்கோல் அப்படிங்கிற இதழ் இவர் கடைசி காலத்து வரையும் அவர் வெளியிட்டார். கப்பலோட்டிய தமிழன், கட்டபொம்மனுடைய தமிழன் மக்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் இவர் தான், மாப்போசி தான். அடுத்து தமிழ்நாட்டினுடைய, அதாவது வரலாற்று காலம் தொட்டு தமிழ்நாட்டின் வட எல்லையாக போருக்கு பின்னாடி திருத்தணியையும் பறிகொடுத்த நேரத்தில் எல்லை பாதுகாப்பு போராட்டம் நடத்தி குமரன் குன்றை மீட்டு கொடுத்தவர் இவர் தான். அதனால் திருத்தணியை வந்து தமிழகத்தோடு இணைவதற்கு இவர் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி அவர் வந்து மீட்டு கொடுத்தவர் இவர் தான். ஸோ அதனால் இவர் பற்றிய ஒரு முக்கியமான விஷயங்கள் நம்ம இதில் பார்த்துருக்கோம். அதுதான் குமரன் குன்றை மீட்டு கொடுத்தவர் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த விஷயங்கள்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு ரீகேப் பண்ணிடலாம். ஸோ தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் மாப்போசி அவர்கள், டி என் நடராஜனின் வினோதினிங்கிற இதழும், வரதராஜு அவர்களுடைய தமிழ்நாடு இதழிலையும் ஒரு அச்சுக்கோட்பாளராக இருந்திருக்காரு, கிராமணி குளம் அப்படிங்கிறதுடைய நிர்வாக ஆசிரியராக இருந்திருக்காரு, தமிழ் முரசு அப்புறம் தமிழன் குரங்கிற இதழை நடத்தி வந்தார். தமிழ் முரசுங்கிறது வந்து மாதம் இருமுறை வருது, அப்புறம் மாதமும் வாரமும் வர மாதிரியும் இருந்திருக்கு. தமிழன் குரல் அப்படிங்கிறது வந்து ஒரு மாத இதழ். இவர் 1950-லிருந்து செங்கோல் அப்படிங்கிற வார இதழை வெளியிட்டார். அதுக்கப்புறம் இவருக்கு வந்து மாப்போசிக்கு வந்து சிலம்பு செல்வருங்கிற பட்டம் இருக்குது. சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் பட்டம் அளித்து சிறப்பித்துள்ளது. தனது கடைசி காலம் வரை செங்கோல் அப்படிங்கிற இதில் 1950-லேருந்து தன்னுடைய இறுதி நாட்கள் வரையும் அவர் நடத்தியிருக்காரு. வீரபாண்டிய கட்டபொம்மனையும் கப்பலோட்டிய தமிழனையும் தமிழ் மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அவரை பற்றியான கருத்துக்களை, அவர் பற்றியான சிந்தனைகளை இவருடைய பத்திரிகைகளில் தொடர்ந்து வெளியிட்டதன் வந்ததன் காரணமாக இவர் வந்து தமிழ் மக்களுக்கு இவர் தான் அறிமுகப்படுத்தி அவரை வந்து வெளிக்கொணர்றார் அவங்களுடைய சிறப்புகளை. அதற்கப்புறம் வடக்கெல்லைக்கு நடந்த போராட்டத்திற்காக திருத்தணியை வந்து தமிழகத்தோடு இணைவதற்கு போராட்டத்தை நடத்தி தமிழகத்தோடு இணைவதற்கு மிக முக்கிய பங்காற்றுறவர் அப்படிங்கிறது மாப்போசியை பற்றியான முக்கியமான தகவல்கள். ஓகே, இந்த வீடியோ இதுவரை பொறுமையாக கவனிச்சதுக்கு ரொம்ப நன்றி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அண்ட் குரூப் 2 மெயின்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் எப்போ வரை கிடையாது ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்சோ ஆன்லைன் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் 9844930889 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் மட்டும் காண்டாக்ட் பண்ணி அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் நீங்கள்
கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.